ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் தொல்லியல் ஆய்வு இடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஸ்வீடன். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் யூனிட் 8ல் கேட்கக்கூடிய தொல்லியல் அகழ்வாயு இடங்கள் பற்றி பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக கேட்கலாம், ஒரு இடத்த கொடுத்து அல்லது பொறுத்துகளில் கேட்கலாம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை தூத்துக்குடி. அரிக்கமேடு தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? விடை புதுச்சேரி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கீழடி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை சிவகங்கை. சிவகங்கை மாவட்டத்தின் மற்ற தொல்லியல் இடங்கள் அகரம், கொந்தகை மற்றும் மணலூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற வெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை விருதுநகர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பொருந்தல் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை திண்டுக்கல். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கொற்கை எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை தூத்துக்குடி. சிவகலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? விடை தூத்துக்குடி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற துளுக்கர்பட்டி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை திருநெல்வேலி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கொடுமணல் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை ஈரோடு. பையம்பள்ளி தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? விடை வேலூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கீழ்நமண்டி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை திருவண்ணாமலை. கங்கை கொண்ட சோழபுரம் தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? விடை அரியலூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற மயிலாடும்பாறை எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை கிருஷ்ணகிரி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பூதிநத்தம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை தருமபுரி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பட்டறை பெரும்புதூர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை திருவள்ளூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற அழகன்குளம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை ராமநாதபுரம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் மற்ற தொல்லியல் இடங்கள் தொண்டி மற்றும் தேரிருவேலி. பொற்பனை கோட்டை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? விடை புதுக்கோட்டை. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற குறும்பன்மேடு எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை தஞ்சாவூர். பெரும்பாலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? விடை தருமபுரி. தருமபுரி மாவட்டத்தின் மற்ற தொல்லியல் இடங்கள் பூதிநத்தம், பனையகுளம், இருளப்பட்டி.
தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற மாளிகை மேடு எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை கடலூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற சேந்தமங்கலம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை கள்ளக்குறிச்சி. படவேடு தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? விடை திருவண்ணாமலை. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆலம்பரை எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை காஞ்சிபுரம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கோவலன் பொட்டல் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை மதுரை. தலைச்சங்காடு தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? விடை நாகப்பட்டினம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற நெடுங்கூர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை கரூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற மாங்குளம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை மதுரை. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற வசவசமுத்திரம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மற்ற தொல்லியல் இடங்கள் பல்லவேடு, ஆலம்பரை, உத்திரமேரூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பரிகுளம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை திருவள்ளூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற தரங்கம்பாடி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை நாகப்பட்டினம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற திருத்தங்கள் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை விருதுநகர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பழையாறை எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை தஞ்சாவூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற போலுவம்பட்டி எங்கு அமைந்துள்ளது? விடை கோயம்புத்தூர். செம்பிக்கண்டியூர் தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? விடை நாகப்பட்டினம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற திருக்கோயிலூர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? விடை விழுப்புரம். தமிழக பட்ஜெட் 2024-25 எட்டு இடங்களில் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த எட்டு இடங்கள் என்னென்னு பார்க்கலாம். சிவகங்கை கீழடி, விருதுநகர் வெம்பக்கோட்டை, புதுக்கோட்டை பொற்பனை கோட்டை, திருவண்ணாமலை கீழ்நமண்டி, தென்காசி திருமலாபுரம், திருப்பூர் கொங்கல் நகரம், கடலூர் மருங்கூர், கிருஷ்ணகிரி சென்னானூர். நண்பர்களுக்கான கேள்வி: தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதன் முதலில் பழைய கற்கால கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.